உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் தீர்மானங்களை முதல்வர் ஏற்று எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் விக்ரமராஜா கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வர்த்தகர் சங்கத்தின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு விழா பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சங்கங்களின் தலைவர் விக்ரமராஜா தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் இந்தக் கூட்டத்தில் அவர் பேசுகையில் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை காக்க நாம் ஒன்றிணைய வேண்டும் உணவுப் பாதுகாப்பு அதிகாரிகள் கடைகளுக்குள்ளே வந்து சோதனை செய்வார்கள் அவர்கள் சோதனை செய்யும் அளவிற்கான பொருட்களை நாம் விற்கக்கூடாது என்றார் ஏதாவது பொருளின் மாதிரி அதாவது சாம்பிள் கேட்டார்கள் என்றால் உங்களிடம் உள்ள கம்பெனி பொருட்களை சீல் வைத்து பில் போட்டு எடுத்துக் கொடுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பாதுகாப்பினை காப்பதற்கும் வாழ் உரிமையை காப்பதற்கும் பாடுபட வேண்டும் என்றார் அதோடு டெல்டா பகுதிகளில் இன்னும் சரிவர மின்சாரம் பழுதுபார்க்காமல் உள்ளதால் மின்சார கட்டணம் கட்டுவதற்கு மூன்று மாதம் அவகாசம் கட்டாயமாக வேண்டும் வங்கி மூலமாக வணிக கடன் பெற்றவர்கள் காசோலை திரும்ப வந்தது போன்ற எந்த காரணங்களுக்கும் அபராதம் விதிக்கக்கூடாது கூடாது நிலுவை காலத்தில் வட்டி இல்லாமல் ஆறு மாத கால அவகாசம் வேண்டும் ரிசர்வ் வங்கி கவர்னரை சந்திக்க மனு கொடுத்துள்ளோம் இதனை முதலமைச்சர் பிரதமருக்கு வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களை முதல்வர் ஏற்று எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சங்கங்களின் துணைத் தலைவர் எஸ் ஆர் சி லக்ஷ்மணன் முன்னிலை வகித்தார் மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு வர்த்தக சங்கத்தின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கையிலிருந்து இருந்து எமது செய்தியாளர் ரவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்